நீதிமன்ற பார் அசோசியேஷன் செயற்கை குழுவின் தலைவரும் உறுப்பினருமான நீதிபதி ஆர் பானுமதி நேற்று பணியிலிருந்து ஓய்வு பெற்றார். August 13, 2014 உச்சநீதிமன்ற நீதிபதியாக பொறுப்பேற்ற இவர் இந்திய உச்சநீதிமன்றத்தின் நீதிபதியாக இருந்த 6வது பெண் என்று பெருமை கூறியவர். இதனை முன்னிட்டு நேற்று வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலம் அவருக்கு பிரியாவிடை நிகழ்ச்சி நடத்தினார்கள். அதில் பேசிய நீதிபதி ஆர் பானுமதி, நான் தமிழ்நாட்டில் ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்தேன். எனது 2வது வயதில் என் தந்தையை ஒரு பஸ் விபத்தில் இழந்தேன். பஸ் விபத்தின் இழப்பீடு கோரி நானும் என் தாயும் எனது 2 சகோதரிகளும் வழக்கு தாக்கல் செய்தோம். பல நாட்களுக்கு பின் நீதிமன்றம் ஒரு ஆணையை நிறைவேற்றியது. ஆனால் கடைசி வரை எங்களால் அந்த உதவித்தொகையை பெற முடியவில்லை. இதுவே நான் நீதித்துறையில் சேவை செய்ய தூண்டியதாக அவர் கூறினார். இதையடுத்து, நான் பிறப்பால் இந்துவாக இருந்தாலும் இயேசுவின் நற்செய்தியை நம்புகிறேன். இயேசுவின் கிருபையாலேயே நான் கல்வி கற்றேன். நான் 1988 33வது வயதில் தமிழகத்தின் உயர்நீதி சேவையில் இறங்கினேன். 32 மேலாக இந்த துறையில் பணியாற்றுகிறேன். எனது நீதித்துறை சேவையின் போது மலையளவுக்கு பழைய தடைகள் இருந்தன. அவை அனைத்தையும் இயேசு கிறிஸ்துவின் உதவியுடனே கடந்துள்ளேன் என்று கூறினார். இவரது இந்த பேச்சு தற்போது சமூக வலைதளங்களில் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு காரணம், 2006 மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக இவர் இருக்கும்போது இந்து பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டு மற்றும் ரேக்கலா பந்தயத்திற்கு தடை விதித்தார். அதன் பின் ஒருதலைபட்சமாக அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது. அதேபோல் 2009 சிதம்பரத்தில் உள்ள நடராஜர் கோயிலுக்கு அரசாங்க நிர்வாக அதிகாரியை நியமிப்பதற்கு எதிரான மனுவை நிராகரித்து தீர்ப்பளித்தார். மேலும் உயர்நீதிமன்றத்தில் இரட்டை தீர்ப்புகளை மறுபரிசீலனை செய்ய மறுத்துவிட்டு அதற்கு கொழுஞ்சிய முறையே சரி என்று முடிவெடுத்த 9 நீதிபதிகள் கொண்ட பெஞ்சின் ஒரு பகுதியாக இவர் இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் பிறப்பால் நான் இந்து, விசுவாசித்தால் கிறிஸ்துவர் என்று அவர் கூறியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியா போன்ற பல்வேறு மொழி இனம் சார்ந்த மக்கள் இருக்கும் நாட்டில் இந்த மாதிரி மத சார்புள்ள பேச்சுக்களை உயர்ந்த பதவியில் இருப்பவர்கள் பேசுவது வருத்தமளிக்கிறது என்று பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர்.